சுப்பிரமணியபுரம் உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துடும் போயிரு. அது வெறும் மரம் தானே. உன் மூளையை திங்கிறதுக்காக தான் அந்த மரம் உன்னை கூப்பிடுது. அப்ப நான் வரமாட்டேன், எனக்கு மூளை வேணும். திரும்ப நின்றுச்சு. வண்டியில டிரைவரே இல்லாத மாதிரி இருக்கு. ரெண்டு பேர்ல யாரையோ ஒருத்தர் டார்கெட் பண்ணுது. நான் சொன்னா கேளு. இப்போ கார்த்திகா போ, கார்த்திகா போ, கார்த்திகா சேகர். கார்த்திகா வா. வா கார்த்திகா, வா வீட்டுக்கு போலாம். வா வாங்க சார், இங்கே தான். இங்கே தான் பஸ் வந்து நிற்குமா? ஆமாம் மேடம். இந்த இடத்த பார்த்தா பஸ் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுது. சில பஸ் பைபாஸில் போயிடும் மேடம், சில பஸ் தான் ஊருக்குள்ள வந்துட்டு போகும். ஆமாம், காலையில நீங்க இங்க தானே வந்து இறங்கி இருப்பீங்க? அவ சும்மா கிண்டல் பண்றாப்பா. பரவாயில்ல சார். மேடம், இளநீ ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏ, மேலதிகாரியோட ரிலேஷன்ஸ்க்கு ஜூஸ் இளநீ எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா பின்னாடி பிரச்சனை வரப்போ யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மேடம், ஒரு அக்கறையில தான் உங்ககிட்ட கேட்டேன். சாரி, நான் என் மாமா மாதிரி தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அடுத்தவங்க காசுல அனுபவிக்க ஆசைப்பட மாட்டேன். வைஷ்ணவி, தோணத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. சும்மா இருங்கப்பா, பஸ் வர வரைக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. அதுக்கு இவர் தான் கிடைச்சாரா? ஆமா, உங்ககிட்ட பேசினா கல்யாணு காசி ராமேஸ்வரம் இப்படி எல்லாம் பேசி போர் அடிப்பீங்க. பரவாயில்ல சார், மேடம் ரொம்ப நல்லா பேசுறாங்க. தம்பி, உனக்கு இவளை பத்தி தெரியாது. நீ தேவையில்லாம சர்டிபிகேட் கொடுத்து மாட்டிக்காத.
பேசி சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். நீங்க எல்லாம் பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருக்கீங்க. பாவம் உங்க மேலதிகாரி பொண்டாட்டி இல்லாம கஷ்டப்படுறாருன்னு என்னைக்காவது அவருக்கு புத்தி சொல்லிருக்கீங்களா? மேடம், அவருக்கு போய் நான் எப்படி புத்தி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? அவருக்கு தெரியாதா மேடம், அவரே 1000 பேருக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு புத்தி சொல்ல ஒரு ஆள் கூட இல்லையே, அதே நீங்க செய்ய கூடாது? மேடம், அந்த தகுதி எனக்கு இல்ல மேடம். இருக்கு சார், பொண்டாட்டியோட வாழ்றவரு பொண்டாட்டி இல்லாம வாழ்றவருக்கு புத்தி சொல்றதுக்கு தகுதி இருக்கு. மேடம், நீங்க என் வேலை போற மாதிரி யோசனை சொல்றீங்க. இந்த விளையாட்டுக்கு நான் வரல மேடம், என்ன விட்டுருங்க மேடம். இப்பதான் நல்லா பேசுறான்னு சர்டிபிகேட் கொடுத்தல, இப்ப பாத் உன் வேலைக்கு வெடி வைக்கிற மாதிரி யோசனை சொல்றான். இதுதான், யாரையும் அவசரப்பட்டு புகழவும் கூடாது திட்டவும் கூடாதுங்கிறது. பிசி சார், நான் உங்களுக்கு சும்மா கலாய்ச்சேன். பரவாயில்ல மேடம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க? ஆமாப்பா, பஸ் வராது, பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு. ஐயோ, வைஷு மாமாக்கு ஃபோன் பண்ணு. ஏ, அப்படியாவது வீட்டுக்கு வர சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, ஃபோன் பண்ணுமா? உங்க பேராசைக்கு அளவே இல்லப்பா. சரி, ஃபோன் பண்ணு. பண்ணுவல்ல. வைஷ்ணவியா? சொல்லுமா, பஸ் வந்துருச்சா, ஏறிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி. வருத்தமான செய்தியா? ஏமா, என்னாச்சு? பஸ் வராது, பால உடைஞ்சிருச்சாம். பஸ் வராதா வருத்தமான செய்தியா? உங்க விளையாட்டு கலவே இல்ல, ஏன் பஸ் வரல? வீட்டுக்கு வந்துடலன்னு அப்பா ஆசைப்படுறாரு. நானா? சும்மா இருங்கப்பா, நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன். ஓகே மாமா. மாமாவே இங்க வர்றாராம். அப்பா வலையில கோவில கொண்டு போய் வைக்க சொன்னார்ல, வலையில எங்க? ஐயோ, வலையில காணுமே. வேன் துரத்தும் போது விழுந்துச்சா, இல்ல நான் கீழே விழும்போது தொலைஞ்சிச்சான்னு தெரியலையே. அப்ப கோவிலுக்கு? ஏய், வலையலுக்காக தான் அப்பா கோயிலுக்கே போக சொன்னது, வலையில தான் இல்லையே. ஐயோ, அப்போ அதை தேடி கொண்டு போய் கோவில வச்சுட்டு வந்தோம். உனக்கு வேற வேலையே இல்லையா? அப்பா கேட்டா கோயில வச்சா சொல்றான். அப்புறம் கிளம்பி வந்தோம், வழியில ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். என்ன, மனுஷனுங்களாலயா இல்ல பேயாலயா? இல்ல சார், சேகர் மேல ஒரு வேன் தார்மாரா வந்து மோதிட்டு போச்சு. உயிர் தப்பிச்சதே முருகன் கருணையால தான். வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? டிரைவரை புடிச்சிட்டீங்களா சார்? வேன் நின்னு ஓடி போய் பார்த்தோம் சார், ஆனா எப்படி அந்த வண்டி வந்துச்சுனே தெரியல சார். அந்த வண்டியில டிரைவரே இல்ல. என்னது, டிரைவரே இல்லையா? இந்த மாதிரி ஆச்சரியமான அபத்தமான விஷயம் எல்லாம் உங்க ஊர்ல மட்டும்தான் நடக்கும் சார். சுப்பிரமணியபுரம் வர வர சுத்தமா ஒரு மர்மபுரமா மாறிட்டு வருது. என்ன நடக்க போகுதுனே தெரியல சார். நீ சொல்றது உண்மைதாமா? ஆமா, ராகவ பத்தி விஷயம் தெரிஞ்சதா? இல்ல சார். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ராகவ கிடைச்சிட்டாமா? சார், என்ன சொல்றீங்க, எப்படி வந்தாரு? யாரு கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல, ஆனா கம்பு சித்தர் தான் கூட்டிட்டு வந்து விட்டாராம். அப்பா, அந்த கம்பு சித்தர் தான் ராகவ் சார் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு போல. அட நீ வேறமா, அந்த ஆளு ராகவ் எங்கயாவது கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சிட்டு மறுபடியும் அவனே கூட்டிட்டு வந்து விட்டுருப்பான். சார், கம்பு சித்தர் சந்தேகப்படுறது முருகனையும் சந்தேகப்படுற மாதிரி சார். அட நீ வேற சேகர், இந்த ஊரே சேர்ந்து இப்படி எல்லாம் பில்டப் பண்றதுனாலதான் அந்த ஆளு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு தைரியமா தெரிஞ்சிட்டு இருக்காரு. சார், கம்பு சித்தர் சுப்பிரமணியபுரத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அவரை நீங்களே சந்தேகப்பட வேண்டாம். இங்க பாருமா, என்னால எல்லாம் அவனை சந்தேகப்படாம இருக்க முடியாது. எனக்கு இல்லமா. கார்த்திகா, அர்ஜென்ட் ஒரு வர்க் இருக்கு, நான் கிளம்புறேன்.
போலீஸ்னாலே எல்லாமே அர்ஜென்ட் தான் போல இருக்கு சார். இல்ல கார்த்திகா, இது பர்சனல் வர்க். என் மாமனாரியோ மச்சி நிச்சயம் பஸ் ஏத்தி விட்டுட்டு வர சொன்னேன். பஸ் வரலையா? அதான் என்னன்னு பாக்க போறேன். சரி வரமா. வரசேகர் சரி சார். போலாமா? எங்க? எங்கயா? நம்ம வீட்டுக்கு தான். ஒரே ஒரு வாட்டி ராகவ் சாரை போய் பார்த்துட்டு வரலாமா? ஏன் கார்த்திகா, அவமானம் பண்ணணும் ஏதாவது வேண்டுதலா? ராகவ் சார் காணாம போயிட்டு திரும்ப கிடைச்சிருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு உடனே திரும்ப வந்துடலாம். உன்னை முதல்ல பாக்குறதுக்கு ராமநாதன் சார் விடுவாரா? ஆ, அவருக்கு தெரியாம மாமி மூலமா வர வச்சு பாத்துட்டு வந்துடலாமா? நீ சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? ருத்ர சார் போம்பா என்ன சொன்னாரு? அழுத்தமா சொல்லிட்டு போனது கவனிச்சா இல்லையா? என்ன, ராமநாதன் சார் என் மேல கோமா இருக்காருனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. டபர் கார்த்திகா, உனக்கு ஒரு அவமானம் நடந்துச்சுனா கூட்டிட்டு போற எனக்கு தான் அதுல பங்கு இருக்கு. போதும், நீ ரொம்ப பேசாத. இப்ப நீ வர போறியா இல்லையா? ஏன் கார்த்திகா எல்லாத்துக்குமே இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியவே மாட்டேங்குதா? இப்ப நீ வரலனா நான் மட்டும் போயிடுவேன். நீ முடிவு எடுத்தா எடுத்ததுதான், மாத்திக்க மாட்டியே. சரி வா போலாம். சரி வா. என்னப்பா, மாமா இன்னும் வரல? வருவார், இருமா. அவர் பல டென்ஷன்ல இருப்பாரு. மாமா, இந்த பைக் ஓட்டிட்டு வரப்ப நீங்க செம ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இந்த பைக்க யூஸ் பண்ணுங்க. இந்த ஜீப் எல்லாம் வேணாம் மாமா. சார் மேக்ஸிமம் ஜீப் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவார் மேடம். பைக்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாரு. தரப்பாலம் உடைஞ்சதுனால பஸ் வராது. எந்த ரூட்ல போலாம்? நான் வீட்டுக்கு போணுமாப்ல. அது உங்க வீட்டுக்கா இல்ல என் வீட்டுக்கான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அப்பா கேக்க ஆசைப்படுறாரு. ஏய் வாயாடி, நான் எப்போ உங்ககிட்ட அப்படி சொன்னேன்? உங்க மனசாட்சிய கேஷ் பண்ணிட்டேன்பா. மாப்பிள்ள, முதல்ல இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. இப்போ அப்படிதான் சொல்லுவீங்க. வைஷ்ணவிய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஒன்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசுறா மாப்பிள்ள. சரி ராஜதர, சும்மா நீ வண்டி எடுத்து ஸ்டேஷன் கிளம்பு, நான் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க சார். விடுமா விடுமா, நான் எடுத்து வைக்கிறேன். தம்பி மாத்திர போட்டுங்க. என்ன, நீங்க எதையாவது சாப்பிட சொல்லி எப்ப பார்த்தாலும் கொடுத்துட்டே இருக்கீங்க. எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். போ. சாப்பிட்டு முடிச்சதும் இந்த மாத்திரையை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. சாமி இல்ல, சாப்பிடுங்க தம்பி. இங்க பாரு, இதுதான் கடைசி. இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ எதுவும் கொடுக்க கூடாது. அப்படினா ஓகே, நான் சாப்பிடுறேன். தர மாட்டேன். இத மட்டும் சாப்பிட்டா போதும். இந்த கலர் ஓகே, இது வேணாம். எனக்கு இது வேணாம். சாப்பிட்டுருவா? அது ரெண்டும் கொடுங்க. கடிக்காதீங்க, அப்படியே முழுங்குங்க. அப்படியே முழுங்கலாமா? ஆனா நான் கடிச்சு தான் சாப்பிடுவேன். என்ன இது கசக்குது? அதுக்கு தான் தண்ணி குடிக்க. இந்தாப்பா தண்ணி குடிங்க. குடிங்க. மாமி எனக்கு ரொம்ப கசக்குது. குடிங்க தம்பி. தண்ணி குடிங்க. மாமி, ராகவ யார் கூட்டிட்டு போனாங்கன்னு விசாரிச்சிங்களா? உடனே விசாரிக்க முடியல.
சாயங்கால பாலாத்தி குடுக்கறப்போ மெதுவா கேட்டுக்கிறேன். ஏன் கார்த்திகா? ஒன்னும் இல்ல, வா. ஹேமா, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, ராகவ் தம்பிய பாத்துக்கோ. மாமி. கார்த்திகா வாமா, வாப்பா. என்ன மாமி, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமி. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் மாமி. என்ன கார்த்திகா, எப்படி இருக்க? இறைவன் ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ராமநாதன் சார் ஆசீர்வாதத்துல சூப்பரா இருக்க. என்ன கார்த்திகா, திடீர்னு இந்த பக்கம்? மாமி, ராகவ் சார் காணாம போய் திரும்ப கிடைச்சிட்டதா ருத்ரன் சார் சொன்னாரு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்த. எந்த சாமி புண்ணியம், ராகவ் தம்பி பத்திரமா திரும்பி வந்துட்டார். அப்புறமா நாளைக்கு வா. பை பை. உன் மேல எவ்வளவு பாசமா இருப்பார். இப்ப பாரு, உன்னையவே யாருன்னு அவருக்கு தெரியல. ராகவ் சார் குணமாகறதுக்கு வேற வழியே இல்லையா மாமி? இருக்கு, சொல்றேன். மாமி, நான் ஒரு தடவை ராகவ் சார் போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ராமநாதன் சார் உன்னை பார்த்தா நல்லா இருக்குமே. ராகவ் தம்பி, இங்க வாங்க. நான் வர மாட்டேன், போ. மாமி, நானே போய் பேசுறேனே. இல்ல கார்த்திகா, ராகவ் தம்பிக்கு உன்ன தெரியாததுனால நீ யாருன்னு எடுத்து சொல்லி பேசுனா உங்கிட்ட ஒருவேளை பாசமா பழகி பேசினாலும் பேசுவார். சார் சொல்லுங்கம்மா. உங்களை பாக்குறதுக்காக கார்த்திகா வந்திருக்காங்க. அவ எதுக்கு இங்க வந்தா? அவள எதுக்குள்ள விட்டீங்க? உங்களை பார்க்க வரவங்கள நான் எப்படி சார் தடுக்க முடியும்? உங்க அதிகாரத்தை நான் கையில எடுத்த மாதிரி ஆயிடாதா? வர வர இந்த வீட்டுக்குள்ள கெட்டவங்களே கால் வைக்கிறாங்க. மாட்ன கார்த்திகா, ராகவிய பார்க்க வந்த. இல்ல மாமி, நானே போயிட்டு வரேன். இல்ல உன்னதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எந்த தைரியத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? ராகவ் சார் காணாம போய் திரும்ப கிடைச்சதா கேள்விப்பட்டேன், அதான் ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவனை பார்க்க வர்றதுக்கு நீ யாரு? அவன் பேரை சொல்லி 10 கோடி ஏமாத்துன பக்கா கொள்ளக்காரி நீ. இப்ப எந்த திட்டத்தோட என் வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்க? உன் அக்கறைக்கு பின்னாடி பெரிய மோசடி திட்டமே இருக்கும். இனிமே என் மகனை பார்க்க வரவே கூடாது. சார், நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்க முடியாதபடி சில தடைகள் இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஒண்ணு முட்டாள் இல்ல. இப்ப கூட ராகவ நீதான் எங்கேயோ கூட்டிட்டு போயிருப்பியோன்னு உன் மேல சந்தேகமா இருக்கு. ராகவ் திரும்பி வந்துட்டான்னு தெரிஞ்சு இங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு நோட்ட விட்டு போக வந்திருக்கியா நீ? சார், கொஞ்சமா நியாயமா பேசு சார். யாரா நீ? சேகர், நீ பேசாம இரு. என்ன, அடியாளை கூட்டிட்டு வந்திருக்கியா? என் தம்பி சார். இப்ப அடியாளா வந்திருக்கான் இல்ல? இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஏன் சார் ஆளை கூட்டிட்டு வரணும்? இது ஏன் வீடு மாதிரி? நீ சொல்றதெல்லாம் என் பணத்தை மோசடி பண்றதுக்கு முன்னாடி.
எப்போ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய கேவலம் பணத்துக்காக அழிச்சியோ, அப்பவே உனக்கு இங்க வர்றதுக்கான தகுதி கிடையாது. பணத்துக்காக நீ எந்த பாவத்தையும் செய்வ, எந்த கேவலத்தையும் செய்வ. சார், நம்ம எதிரியா இருந்தாலும் நம்ம வீட்டை தேடி வந்தவங்களை. ஆமா, நீ பேசாத, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசாத. எதிரிய கூட மன்னிப்பேன், ஆனா இந்த துரோகியை நான் மன்னிக்கவே மாட்டேன். இவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள அவளா போயிட சொல்லிடு. ப்ளீஸ் கார்த்திகா. ஹேமாவோட ஆட்டம் தாங்க முடியலம்மா. நீ இருந்தப்போ கோயில் மாதிரி இருந்த வீடு, அந்த ஹேமா வந்ததும் பூதம் காத்த வீடு மாதிரி ஆயிடுத்து.